எங்கள் டைரக்டர் அவர்களுக்கும் மற்றும் அவரோட மேடையில் கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், முன்னால் இருக்கிற பெரியவர்கள், நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன வீக்னஸ் உண்டு. அது எல்லா பக்கம் நல்லா கலகலப்பாக பேசணும்னு நினைப்பேன், எல்லா இடத்துலையும் நல்லா பேசுவேன். ஆனால் எங்கள் டைரக்டர் வச்சுட்டு பேசுகிறதுங்கிறது மட்டும்தான் எனக்கு ஒரு தொல்லையான சமாச்சாரம். அது என்னென்னா வரமாட்டேங்குது அப்படி டக்குன்னு. வேறு இடத்துல என்ன, ஏ உன்னை நான் எப்போ இருந்து பார்த்தவன் அப்படின்னு என்ன அப்படி லுக்கு கொடுத்துட்டே இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்ப்ளெக்ஸு. அப்புறம் ரெண்டாவது அவரோடைய ஒர்க் பண்ணும்போது அது என்ன அறியாமல், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அவனை பூர்ணிமா தான் இன்னும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாப்புல எப்போவுமே எங்கள் டைரக்டர் பற்றி பேசும்போது. ஒரு நாள் ஆனந்தமாக பெட்ரூமில் இப்படி தம் அடிச்சுக்கிட்டு இப்படி ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் அடித்தது, பூர்ணிமா எடுத்தது. எடுத்துட்டு என்னங்க உங்கள் டைரக்டர் அப்படின்னா, டைரக்டர்னு டபக்குன்னு சிகரெட் இப்படி அவிச்சுட்டு, சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னேன். பூர்ணிமா சிரிச்சது கேட்க என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்புறம் ஃபோனை வச்சுட்டு எதுக்கு சிரிச்சேன், எங்கள் ஃபோனில் தானே பேசினாருங்க, அதுக்கு என்ன சிகரெட் இவ்வளோ அவசரமாக வச்சிங்க அப்படின்றது. அப்போ நான் சொன்னேன், அதுதான் அனிச்சு செயலுங்கிறது, அவர்கிட்ட இன்னும் இருக்கிற மாதிரியே தான் வேலை பார்த்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அது எப்போவுமே அவர் இருக்காருன்னா அவர் முன்னால் பேசும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் என் அசிஸ்டண்ட்டுகளுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாண்டியராஜன் பார்த்திபன், ஏன்னா நான் இருக்கும்போது இன்னும் நல்லா பேசணும்னு. ஏன்னா டைரக்டர் பேசுறத விட ஹியூமராக பேசணும், அவர் சிரிக்கிற அளவுக்கு பேசணும், அவர் கை தட்டுற அளவுக்கு பேசணும்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளவு ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அவ்வளோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் நானும் வந்து உட்காந்து ஆனந்தமாக ரசிச்சுட்டு போனேன். என் கூட இருக்கும்போதே இவங்களை நிறைய விஷயங்களில் பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கிறேன், நிறைய விஷயங்களில். ஆனால் அப்போது எப்படி எங்கள் டைரக்டர் எனக்கு இருக்கிற ஃபீலிங்கோ அதே தான் அவங்களுக்கு. அப்புறம் எங்கிட்டருந்து வெளியே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இப்போது அவ்வளோ ஃபுல் ஜோரில் பேசுவாங்க எல்லா இடத்துலையும். ஸோ இங்கே சினிமாவுக்கு ஒரு கிளாமரான விஷயந்தான், சினிமாங்கிறதே கிளாமரான விஷயம். அந்த கிளாமரான விஷயத்துக்கு இன்னும் கொஞ்சம் கிளாமராக அவங்க நல்லா பேசுகிறாங்களோ இல்லையோ, நல்லா ட்ரெஸ் பண்ணி அழகாக அப்படி கொண்டு நிற்க வச்சுட்டு முன்னால் ஸ்டார்டிங்கு தொகுத்து வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லி எப்போ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கு பதிலாக அதே அளவுக்கு கிளாமரோடு கரெக்டாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மணிகண்டன், அது ரொம்ப சிறப்பாக வேறு நிறைய செய்திகள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவரை வச்சு அது அன்றைக்கி வந்தப்பவே மயில்சாமி என்கிட்ட சொன்ன, அப்படி சொன்னோன்னே நினச்சேன். அப்போவே சொன்னேன், இல்லையா நல்ல விஷயம், டெஃபினட்டாக வந்து வித்தியாசமாக இருக்கும், வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. ஸோ முதல்ல படத்தினுடைய தயாரிப்பாளர்கள், அப்புறம் எங்களெல்லாம் சாமி மாதிரி நினச்சிட்ருக்காரு டைரக்டர் பழனி, ரொம்ப நல்லா பேசினார். அவருக்கும் அதான் அவர் பேசினார்ன்னு சொல்கிறத விட இருக்கிறது அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது, அதுதான் முக்கியம். நான் பேசுனா ஜோடித்து பேசும்போது தெரிஞ்சிடும், இருக்கிறத பேசுறதுக்கு வந்து அது பாட்டில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாண்டியராஜன்லாம் போய் மாட்டிட்டு முடிச்சது வந்து என்ன, ஏன்னா மாட்டிட்டு உண்மையிலேயே முடிச்சாப்புல, அதனால் அதை கரெக்டாக ஃப்ளோவாக சொல்லி எப்படி பட்டு சட்டிலேருந்து எப்படியெல்லாம் வந்து கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அந்த மாதிரி பழனி அவர்கள் வந்து ஒவ்வொருத்தருகிட்டையும் என்னென்னலாம் அவர் எப்படியெல்லாம் இருந்திருக்காரோ, என்னென்ன அனுபவங்களோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னார். ஸோ அவருக்கும் அவருடைய கீழே வேலை பார்த்து அவருடைய டீமு இந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, மியூசிக் டைரக்டர் டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தையும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே அசிஸ்டன்ஸுக்கு அப்புறம் வந்து ஒருத்தரை பற்றி நான் சொல்லணும், யார், நம்ம விவேக் அவர்களை பற்றி. சில்லக்கலைவாணர் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபத்தில் பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நான் பார்க்குறதுங்கிறது வந்து இந்த அடுத்தவங்களை பாராட்டுறதுங்கிறது இருக்காது, அவ்வளோ சீக்கிரம் வராது, மனசு வரவே வராது. என்ன இவனையெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்குதே அப்படிங்கிறதுக்காகவே சில நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் விவேக் அப்படி இல்லை, தேடி தேடி ஒவ்வொருத்தரும் அவர் இருக்கிற மேடையில் நான் எப்போவுமே கவனிச்சிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் என்ன சிறப்பம்சம் இருக்கோ அந்த சிறப்பம்சம், ஏன்னா எல்லாத்திட்டையும் ஒரு சிறப்பம்சம், ஏன்னா வி கான்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரிபடி டு பி நைஸ் பட் தேர் இஸ் சம்திங் நைஸ் இன் எவ்ரிபடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சிறப்பானவன் சொல்லலைன்னா கூட ஏதாவது ஒரு சிறப்பான விஷயம் ஒவ்வொருத்துக்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கணும். அது மாதிரி அவர் வந்து இருக்கிற மேடையில் யார் இருந்தாலும் அவங்கள வந்து தேடி தேடி பிடிச்சி அவங்கள வந்து அவங்களுடைய சிறப்புகளை பாராட்டுறதுங்கிறது அவருடைய சிறப்பான அம்சம். காலங்காத்தால் கலைஞர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, சாரி அவர் சிஎம்மாக இருக்கும்போது கலைஞர் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி 5:30 6 மணிக்கு 5:30 இருக்கும், 2 சிஎம் கிட்டேருந்து எனக்கு அந்த மாதிரி நேரத்தில் ஃபோன் வந்திருக்கு. அதில் ஒன்று வந்து கலைஞர்கிட்டேருந்து வந்தது, என்ன தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. என்னென்ன விவேக் எழுதியிருக்காப்புல படத்தை பற்றி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி காலையில் 5:30 அவர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் வந்து என் படத்தை பற்றியும் அவர் வந்து அவர் என்னென்னலாம் ரசித்தார்னு சொல்லி எழுதி இது பண்ணார். ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான அம்சங்கிறது அடுத்தவங்கிட்ட இருக்கிறத வந்து நல்ல விஷயங்களை பூரா பாராட்டுறது அப்படின்னு அவர் சொல்லும்போது ஒரு நல்ல ரிக்வெஸ்ட் வச்சுட்டு இருந்தார். அதே வந்து கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயே ஒரு 1 இயர் முன்னாலே கூட நான் வந்து பேசும்போது சொன்னேன், எல்லா காம்ப்ளெக்ஸ் தேட்டர்லேயும் கண்டிப்பாக ஒரு சின்ன படம் ரிலீஸ் இருந்தே தீரணும். எல்லாத்துலேயும் பெரிய நடிகர் படம் மட்டும் இல்லை, ஒரு சின்ன படம்ங்கிறது வந்து ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஓடணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் எடுத்து வந்தாலொழிய, ஏன்னா நீ 3 நாள் கழித்து 4 நாள் கழித்து அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த தேட்டரில் கூட்டம் வர்ற தேட்டரில் படம் ஓடினா தானே 3 நாள் 4 நாள் எல்லாம், நீ அந்த தேட்டருக்கே படம் இல்லைன்னு என்ன பிரயோஜனம்? ஸோ அந்த மாதிரி தேட்டர்களுக்கு வந்து படம் வந்து கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ் தேட்டரில், பெரிய தேட்டர்களில் வந்து சின்ன தேட்டருக்கு படம் கொடுத்துட்டாலே படத்தில் ஜீவன் இருந்தால் கண்டிப்பாக தப்பிச்சுக்கும். ஏன்னா ஜனங்க அங்கே வர்றாங்க, வரும்போது வந்து அவன் படத்தில் விஷயம் இருக்குதுன்னு சொன்னோம்னா உடனடியாக மவுத் டாக் வந்துடும், உடனடியாக வந்து படங்கள் சிறப்பு வந்துடும். அதனால் அவர் ரொம்ப அக்கறையோடு வந்தது சொன்னார். எங்கள் டைரக்டர் வந்து அதை ரொம்ப ரசித்து இது பண்ணார். மயில்சாமி, ஏன்னா நிறைய எங்கள் டைரக்டர் பேச வேண்டியதுனால நான் நிறைய பேச முடியல, மயில்சாமி பற்றி சொல்கிறேன். நான் நினச்சிட்டு இருந்த மயில்சாமி என் படம் தான், தாவணி கனவுகள் தான் ஃபஸ்ட் படம்னு நினச்சிக்கிட்டு இருக்குது இது வரைக்கும். இப்போ தான் வந்து எனக்கு முதல் முதல் சான்ஸ் கொடுத்தா அப்படின்னு ஒன்று இப்படி பார்த்துட்டுருக்குறேன். பாண்டியராஜன் அப்படின்னாப்பில் இது அது நான் இதை ரொம்ப லேட்டாக தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாண்டியராஜன் கேட்டால் ஆமாம் கன்னிராசி அப்படின்னாங்க. அப்புறம் உடனே டிஸ்கஷன், தாவணி கனவுகள் வந்ததா கன்னிராசி முதல்ல வந்ததா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஞாபகம் இருக்குது. நைட்டு ஃபைட் சீன் எடுக்கிறோம், அந்த தங்கச்சியை அவங்களுக்காக நான் வந்து போய் திருட்டு போய் அப்புறம் போலீஸ்கிட்ட தப்பிச்சு வரும்போது பார்த்தா ஒரு 5 டெட் பாடி, ஒரு ஃபேமிலியே ஒரு 6-7 பேர் செத்து போயிருப்பாங்க, எல்லாம் மூடி வச்சு வெள்ளை துணி போட்டு இது போயிருக்கோம். நான் வந்து அந்த க்ரௌடில் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிறேன். அப்போ க்ரௌடில் வந்து சொல்கிறாங்க என்னென்னா, ஒருத்தன் திருட போய் அந்த டோட்டல் ஃபேமிலி அவமானம் தாங்க முடியும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சீனு. அதில் அதை பற்றி எனக்கு அந்த விஷயத்தை வந்து என்ன சார் அப்படின்னு ஒன்று அந்த விஷயத்தை சொல்கிறது தான் மயில்சாமி கேரக்டர். அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு சான்ஸ் கேட்டு வந்தாப்புல என்ன தெரியும்னா மிமிக்ரி அது இதெல்லாம் பண்ணி காமிச்சாப்புல. சரி கோயம்புத்தூர்லேருந்து கொடுக்காவே உங்களை நினச்சிட்டு நான் புறப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னாப்புல, சரிப்பா கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணேன். அன்னைக்குன்னு பார்த்து ஓவராக நான் தம் அடிக்கிறேன்னு எல்லாருமே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால சாயங்காலம் 6:30 மேக்கப் போடும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவிச்சிட்டு மேக்கப் போட்டு வந்துட்டேன். வந்தால் 1 டேக்கு, 2வது டேக்கு, 3வது டேக்கு போய்கிட்டே இருக்குது. இதே மயில் இன்னைக்கின்னு பார்த்து வேண்டாம்னு சொல்லிட்டு அவிச்சிட்டு வந்தேன். என்னை வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு கொஞ்சம்
கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, இல்லை சார் பண்ணிடுறேன் கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு ஆறு ஏழு டேக் போச்சு, நான் பரவாயில்ல சளி சளிக்காமல் பரவாயில்ல நிதானமாக பண்ணி எனக்கு நல்லா வர்ற வரைக்கும் சொல்லு அப்படின்னு. அப்புறம் ஆறு ஏழு டேக் ஓகே ஆச்சு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன், அடுத்தவங்க மேலாம் பிரமாமா பேசுகிற, அடுத்தவங்க வாய்ஸ்லாம் பிரமாமா பண்ணுற, மற்றவங்க ஒன்று திரும்பி பார்க்குறதுக்கு அடுத்தவங்க வாய்ஸ் யூஸ் பண்ண, ஆனால் திரும்பினவங்க ஒன்று விட்டு திரும்பாமல் இருக்கணும்னா உங்கள் ஒரிஜினல் வாய்ஸ். அதை நீ கரெக்டாக டெவலப் பண்ணினா அதுதான் உனக்கு லைஃப்பில் என்றைக்குமே கடைசி வரைக்கும் உனக்கு ஸ்ட்ராங்காக பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னா. இப்போ அந்த வாய்ஸ் தான் உனக்கு மரியாதை வாங்கி கொடுத்துட்டுருக்கு. இன்றைக்கி டிவியில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அவர் என்ன மிமிக்ரி பண்ணாருங்கிறதெல்லாம் வந்து விட்டாங்க ஜனங்க. அதை தாண்டி இல்லை இந்த மயில்சாமிகிட்ட வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது அவன் ஒரிஜினல் வாய்ஸில் இப்போ பேசும்போது தான் ஜனங்கிட்ட ரீச் ஆகிருக்குது. ஸோ அந்தளவுக்கு மயில்சாமியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து, ஏன்னா அவன் வரும்போது கல்யாணம் ஆகாமல் தான் பார்த்தேன், இன்றைக்கி பையன் ஹீரோ எல்லாமே, அந்த ஒவ்வொரு வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்தது எல்லோரும் சொன்னது ஒன்று தான், புரட்சி தலைவர் மாதிரி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, புரட்சி தலைவர் அவரை பற்றியும் பேசுறதுக்கு நிறையா இருக்காங்க, ஆனால் அவர் மாதிரியே நிறைய விஷயங்கள் இருக்கவங்க இருக்காங்களேன்னா அது மயில்சாமி. நானே பொறாமப்படுவேன் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளை வந்து கலைவாரிசு அது இதுன்னு எதாவது சொன்னால் கூட அதிகமான நேரம் வந்து மயில்சாமி ஃபுல்லாக அவரை பற்றி அதிகமான நேரம் நினச்சிட்டு இருக்காப்புல, அதிகமான நேரம் செலவு பண்ணிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு, அது வெளிப்படையாகவே நானே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து இந்த வெள்ளம் வந்த நேரத்துல எல்லாம் வந்து என் பசங்களும் எல்லாம் ராத்திரி பகலும் போகும்போது மயில்சாமி எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸு அது இதுவும் பார்த்தேன். ஸோ என்னென்னா அந்த இயல்பாக அவர் சொன்னார்ல, படம் பார்த்தோன்னே கண்ணு தெரியாத ஒரு பொம்பளை எம்ஜிஆர் அடையாளம் தெரிஞ்சுக்கிறாங்கும் போது, கண்ணு தெரிஞ்ச நம்ம அவரை வந்து அடையாளம் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய மாதிரி நம்ம நடந்துக்கலன்னா அப்புறம் லைஃப்பில் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதனால் அதுதான் நான் சொல்லுவேன், எம்ஜிஆர் மாதிரி நடிங்க, ஒரு பத்து நாளைக்கு நடித்தாலே எம்ஜிஆர் மாதிரி உங்களுக்கு கேரக்டர் வந்துடும், பத்து நாள் நடிக்க ஆரம்பித்தாலே போதும் அப்படின்னு. அது மாதிரி மயில்சாமி அவர்கள் வந்து ரொம்ப லைச்சு அவர் லைஃப் வந்து லீட் பண்ணிட்டுருக்கு. அதனால் காசு மேலே காசு அப்படிங்கிறதல்ல, அதை விட அதையும் தாண்டி இப்போ நேற்று கூட கேள்வி பதில் எழுதும்போது ஒரு மனுஷனுடைய பெரிய சொத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு நாலு பேர் எப்பவுமே அவரை பற்றி பேசுகிறது அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சொத்து அப்படிமே. இன்றைக்கி இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா அதுதான் மயில்சாமி பெரிய சொத்து. இதுக்கு மேலே வந்து இதுக்கு மேலே சொத்து வரும் எப்படின்னா, இந்த நாங்கள்லாம் மட்டும் இங்கே இருக்கவங்க மட்டும் இல்லை, ஜனங்களும் அவனை ரெகனைஸ் பண்ணிட்டு பார்த்திபன் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனான். சில பேர்த்துக்கு சில இந்த நாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மயில்சாமி எலெக்ஷன் நின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவான்னா, மயில்சாமி நிற்கத்தான் போகிறான், கண்டிப்பாக ஜெயிக்கவும் போகிறான், இது கண்டிப்பாக நடக்கவும் போகுது. ஏன்னா இந்த டிவி பார்க்கும்போது வந்து எல்லோரு கூடயும் பேசும்போது நமக்கு தெரியுது. அப்போ என்னென்னா ஜனங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மயில்சாமி போய் எலெக்ஷனில் போய் நின்றுன்னா போய் நின்று பெருசாக ஒன்றும் பேச வேண்டியது, ஏன்னா டெய்லி டிவியில் பேசிக்கிறது ஆமாப்பா அன்னைக்கு அதை சொன்னார் இதை சொன்னார்னு சொல்லி ஜனங்கள் நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அதனால் வந்து மயில்சாமிக்கு அந்த காசு மேலே காசுங்கிறத விட பேர் மேலே பேருங்கிறது வந்து அது வந்து இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு. என்னை விட எங்கள் டைரக்டர் இன்னும் நிறையா சொல்லுவாங்க. இதெல்லாம் மாற்றி உள்ள உங்கள் மனசில் இருக்கிறது சொல்லும்போது இன்னும் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் டோட்டல் டீமுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.